ஸ்ரீ குருபியோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவா சரணம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று குருவாரம். மகாபரிவா சொன்ன எளிமையான பரிகாரம் ஒன்று பார்க்கலாம். எல்லோருக்குமே காலம்பரை தூங்கி எழுந்ததுலேருந்து ராத்திரி படுக்க போகிறதுக்குள்ள தங்களது வாழ்க்கையில் அல்லது குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை சந்திக்க வேண்டியிருக்கு. இப்படி தாங்க முடியாத குடும்ப கஷ்டத்தில் சிக்கி தவிப்பவர்களுக்கு பெரியவா ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கா. அதை தான் நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இது சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலர் பின்பற்றி வரலாம். இதை புதிதாக தெரிந்து கொள்பவர்களும் அல்லது தெரிந்து கொண்டு செய்யாமல் பின்பற்றாமல் இருப்பவர்களும் மகாபரிவாளை பிரார்த்திச்சுட்டு இப்போலேருந்து செய்ய தொடங்கலாம். அது என்னன்னு தெரிஞ்சுக்க நம்ம பதிவுக்குள்ள போகலாம். கையில எவ்வளவுதான் காசு இருந்தாலும் ஒரு சில பேருக்கு குடும்பத்துல நிம்மதி இருக்காது. கணவருக்கு பிரச்சனை, அது போனா குழந்தைகளுக்கு பிரச்சனை, அது போனா மாமனார் மாமியார் பிரச்சனை என்று குடும்ப பிரச்சனைனால ஒரு சில பேருக்கு நிம்மதியே கெட்டு போகும். சில பெண்களுக்கு கணவரோடைய ஒற்றுமையாக வாழ முடியாத சூழ்நிலையும் இருக்கும். அதிலும் குறிப்பாக குடும்ப தலைவியா பொறுப்பேற்று கொண்டிருக்கும் பெண்களுக்கு மன நிம்மதி கெட்டு போக காரணத்தை தேடி போகவே வேண்டியதில்லை. என்னதான் அனுசரிச்சு போனாலும் சில சமயங்கள்ல பெண்கள் குடும்பத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியாம தவிக்கிறது உண்டு. இது ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷரா கூட இருக்கும். இதற்கு என்ன செய்யறது அப்படின்னா, கையில தேவைக்கேற்ப காசு இருக்கு, சொந்த வீடு இருக்கு, ஆனா குடும்ப பிரச்சனைகள்லாம் சரி செய்ய எந்த ஒரு வழியும் கிடைக்க மாட்டேங்கிறது. அப்படின்ற போது என்ன பண்றது? கடவுளை விட்டா நமக்கு வேற துணை இல்ல, வழி இல்ல. கஷ்டம்ன்ற போது எல்லோருக்குமே பகவானோட நினைப்பு வருமே, நாமும் அதுக்கு விதிவிலக்கு இல்ல. அவர்தான் நம்மை கஷ்டத்திலேருந்து கை தூக்கி விடுவார். என்ன, சில சமயங்கள்ல கொஞ்சம் தாமதமாகலாம், ஆனா நம்பிக்கையோட நாம எது ஒன்றை செய்தாலும் நிச்சயம் பலன் உண்டுன்றதுல சந்தேகமே இல்ல. சிலருக்கு இந்த அனுபவமும் ஏற்பட்டிருக்கலாம். அதனால நாமும் கடவுளுடைய பாதங்களையே சரணடைவோம், மகாபரிவாளையும் வேண்டிப்போம். அதுதான் ஒரே வழி. நாம இப்போ மகாபரிவா சொன்ன பரிகாரத்துக்கு வரலாம். ஒரு முறை குடும்ப கஷ்டம் தாங்க முடியாம ஒரு குடும்பத்தை சேர்ந்த அந்த குடும்ப தலைவி மகாபரிவாள்கிட்ட போய் தன்னோட குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சொல்லி கண்கள்ல கண்ணீரோடு அழுது புலம்புறா. அந்த பிரச்சனைகள்லாம் செவி கொடுத்து கேட்டுருக்கா பெரியவா. இறுதியா அந்த பெண்மணிக்கு சொன்ன ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் நாம இங்க தெரிஞ்சுக்க போறோம். அந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வந்த அந்த பெண் ஒரு சில நாள்லயே குடும்ப கஷ்டம் தீர்ந்து குடும்பத்துல சந்தோஷமும் பிறந்தது. சரி, அது என்ன பரிகாரம்? தினமும் நீங்க சமைக்கிறதுக்கு சாப்பாட்டுக்கு அரிசி மூட்டையில அல்லது அரிசி ட்ரம்ல இருந்து அரிசி எடுப்பில்லையா, நீங்க உங்க குடும்பத்துக்கு சமைப்பதற்காக எடுத்த அரிசியிலிருந்து, முக்கியமாக குடும்பத்துக்கு சமைப்பதற்காக எடுத்த அரிசியிலிருந்துன்றத கவனமா வச்சுக்கணும். அதுல இருந்து ஒரு கைப்பிடி அளவு நம்ம எதை எடுக்கிறோமோ அதுல இருந்து ஒரு கைப்பிடி அளவு அரிசியை மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்துல போட்டு வச்சுக்கணும். இல்ல ஒரு சம்படம் மாதிரி வச்சுக்கலாம், அல்லது ஒரு பையோ பிளாஸ்டிக் கவர்லயோ எதுல வேணாலும் போட்டு வச்சுக்கலாம், அவரவர் சௌரியப்படி. இது ஒரு கிலோ ரெண்டு கிலோவும் அவரவர் சௌரியம். மினிமம் ஒரு கைப்பிடி, மேக்சிமம்ன்றது அவரவர்களுடைய சௌரியம் விருப்பம். எவ்வளவு வேண்டுமானாலும் சேரட்டும், அளவுன்றது உங்களுடைய விருப்பம். இப்படி தொடர்ந்து 48 நாட்கள் குடும்ப தலைவியின் கையால ஒரு கைப்பிடி அளவு அரிசி, ஒரு கைப்பிடி அரிசின்றது மினிமம், இத அன்னதானத்துக்காக எடுத்து வைக்கணும் அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கா. அத உங்க கைனாலேயே தயிர் சாதமா செய்யணும். முடிந்தால் பசும் பால் வாங்கி ஒரு குத்தி பசும் தயிர்ல, இல்ல கடையில இருந்து பசும் தயிர் வாங்கி இந்த தயிர் சாதத்தை பக்தியோட குடும்ப தலைவியோட கைனாலேயே வீட்டிலேயே தயார் பண்ணி எடுத்துன்னு போனோம். உங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள சிவன் கோயிலுக்கு இந்த தயிர் சாதத்தை கொண்டு போய் அந்த சிவபெருமான் சந்நிதியில வச்சு நைவேத்தியம் செய்யணும். நீங்க முன்னாடியே போய் கோவில்ல சொல்லிட்டு வரலாம், நான் இந்த மாதிரி இந்த தேதியில இந்த நேரத்துல தயிர் சாதம் செஞ்சு எடுத்துன்னு வரேன், நீங்க நைவேத்தியம் செஞ்சு கொடுப்பேளா, நாங்க விநியோகம் பண்ணலாமா, இல்ல நாங்களே சந்நிதியில வச்சு நைவேத்தியம் செஞ்சு கொடுக்கலாமா, முன்கூட்டியே விசாரிச்சுன்னு வரலாம். பின் உங்கள் குடும்பத்துல உள்ள அனைவரோடும் சேர்ந்து கோயிலுக்கு சென்று இந்த வழிபாட்டை செய்யலாம். இல்ல சிலருக்கு வேலை இருக்குன்னா அவர்களை விட்டு மீதமுள்ளவர்கள் எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு சென்று இந்த வழிபாட்டை செய்யலாம். அந்த தயிர் சாதத்தை கொண்டு போய் நைவேத்தியம் செய்து மனம் உருகி சிவபெருமான்கிட்ட வேண்டுதல் வைக்கணும். எல்லோரும் குடும்பத்துல எப்போதும் ஒற்றுமையா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், பிரச்சனை இல்லாம எப்பவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு பிரதட்சிணம் பண்ணிட்டு வெளியில வந்து தயிர் சாதத்தை ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யலாம். கோவிலுக்கு வெளியே சாப்பிட முடியாம யாச்சகம் கேட்டுருப்பா இல்லையா, அவர்களுக்கு கொடுக்கலாம். இல்லைனா ஏதான ஒரு ஆசிரமம் முதியோர் இல்லத்திற்கும் கொண்டு போய் தானம் செய்யலாம். இந்த தயிர் சாதத்தை உங்க கையினாலேயே
பசியோடு இருக்கிறவாளுக்கு தானம் கொடுக்குறப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் படிப்படியாக குறையும். ஒரு முறை இந்த அன்னதானத்தை செஞ்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. இது நம்ம எல்லாருக்குமே மகாபெரிவா சொன்னது. கடைபிடிக்கவும் ரொம்ப எளிமையானது. எல்லோருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்துட்டே தானே இருக்கு. நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்து குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் சந்தோஷமாக இருக்க இது வழிவகுக்கும்னு சொல்கிறப்போ நாம் இதை செய்யலாம் இல்லையா? அதனால் தொடர்ந்து இந்த பழக்கத்தை வச்சுக்கோங்க. அதனால் உங்கள் குடும்பம் சீரும் சிறப்போடு சந்தோஷமாக வாழும் என்பது குறிப்பிடத்தக்கது. மகாபெரிவா சொன்ன இந்த எளிய பரிகாரத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் இதை பின்பற்றி பலன் பெறலாம். ஸ்ரீ மகாபெரிவா சரணம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, ஸ்ரீ குருப்யோ நமஹ. நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.